அப்படியே அந்த கேண்டில் பிடிச்ச உருவங்க எல்லாம் இங்கோட்டை ரகுமத்து நகர் ஒரு வீட்டு மனை இங்க அப்படியே கேண்டில் பிடிச்ச உருவங்க வந்துடும். கேண்டில் சுத்தில அடிபட்டு உடஞ்சிடும். ஒரு நாலஞ்சு வீட்டு மனைகளுக்கு ஆய்வு பண்ணி செய்திருப்பேன். இதை ஒட்டி கிழக்கு உள்ள ஒரு வீட்டு மனைக்கு ஆய்வு பண்ணி செய்து தண்ணி வராது போர் போடக்கூடாதுன்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அவங்க அதேமாரி ஒரு போர் போட்டு ஃபெயிலியரே கிடக்கு. இப்போ இந்த இடமும் அதே மாதிரி தான் ஏறக்குறைய வர வாய்ப்பு இருக்குது. இது அந்த ஈசான மூலையில் ஃபஸ்ட்டு ஆய்வு பண்ணி செய்தேன். அதில் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் அது தண்ணி வராத இடம் தான். ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது. ஆ, அதுக்கடுத்து ரெண்டாவது இடம் ஒரு இடம் வச்சு பார்த்தோம். அந்த இடம் தெற்க வர வர அதை விட கடுமையாக இருக்குது. பொதுவாக ரகுமத்து நகருடைய ஜியாலஜி என்னென்னா, டார்லிங் நகர், ரகுமத்து நகர், 95% மேலே உள்ள வீடுகளில் கண்டிப்பாக தண்ணி இருக்காது. அங்கே ஒரு மசூதி உண்டு. அந்த மசூதிக்கு நேராக கிழக்கு மேற்க கொஞ்சம் தண்ணி வரக்கூடிய பாராமைப்பு உண்டு. அதாவது 60 அடியிலிருந்து 80 அடிக்குள்ளே தண்ணி வரும். மீதி இடங்கள் எல்லாமே அந்த இடத்தோட இது கடினம். 25 அடிக்கு கீழே ஃபுல்லாக தண்ணீர் இல்லாத கடினம் தான்.